அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நான் உங்கள் ஜெனோவா. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்? நானும் நல்லா இருக்கின்றேன். எனது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கோ, கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்கோ. அப்போதுதான் நான் போடும் புதிய சமையல்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். எனது சமையல் வீடியோக்களை பார்த்து ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று நான் உங்களுக்காக கோழி பிரியாணி எப்படி வித்தியாசமாக செய்வது என்று செய்து காட்டப் போகின்றேன். இப்ப நாங்கள் இந்த கோழி பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இங்க நான் வந்து 2 கிலோ கோழியை எடுத்து மீடியம் சைஸ்ல வெட்டி கழுவி எல்லாம் சுத்தம் செய்து வச்சிருக்கிறேன். இதை நீங்கள் நல்லா சின்னனா வெட்டினா நல்லா இருக்காது, இப்படி பெரிய சைஸ்ல வெட்டினா தான் நல்லா இருக்கும் பிரியாணிக்கு. மற்றது இதுல அரைக்கட்டு கொத்தமல்லியில எடுத்து வச்சிருக்கிறேன், அரைக்கட்டு புதினாயில எடுத்து வச்சிருக்கிறேன். இது ரெண்டையும் 2-3 தரம் தண்ணியில கழுவி வடிவா சுத்தம் செய்து வச்சிருக்கு. மற்றது இதுல இன்றைக்கு நான் இந்த பொம்பே பிரியாணி மிக்ஸ் தான் நான் போட போறேன். இது போடாமலுக்கு அப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். மற்றது இதுல வந்து இதுக்கு போடுறதுக்காக 10 உள்ளியும் 2 பச்சை மிளகாய், மற்றது 300 கிராம் இஞ்சியும், 25 கிராம் கஜுவும் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த இவ்வளத்தையும் 2 மேசக்கரண்டி தண்ணியை விட்டு நீங்கள் 2 மேசக்கரண்டி இல்ல 3 தேவையான அளவு தண்ணியை விட்டு நீங்கள் இதை அரைக்கணும், இவ்வளத்தையும் அரைக்கணும். மற்றது இதுல ஜீரா எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து இப்படித்தான் இருக்கும், இந்த சீரகம் இதுல இருக்குது. இது வந்து வாசத்துக்காக போடுறது, இது போட்டீங்கன்னா நல்ல வாசமா இருக்கும். இது இல்லாட்டா நீங்க சின்ன சீரகம் கூட போடலாம், இது போடாட்டா கூட ஓகே. என்னன்னா இந்த மசாலாவுக்குள்ள எல்லாமே இருக்குது. மற்றது இது கலருக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 தேக்கரண்டி மஞ்சத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல 7 மேசக்கரண்டி தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது இங்க 8 பெரிய வெங்காயம் முறிச்சு வச்சிருக்கிறேன். இந்த வெங்காயத்தை நாங்கள் இப்ப நல்ல மெல்லிசா வெட்டி எண்ணெயில நான் பொறிச்சு எடுக்க போறேன். பொறிச்சு எடுத்துட்டு தான் இதுக்கு இவ்வளோத்தையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி புரட்டி வைக்க போறோம். இப்ப நான் உங்களுக்கு பொறிச்சு எடுத்துட்டு அப்படி இதை கலந்து புரட்டுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டி தரேன். மற்றது இப்ப இந்த மசாலா பாக்ஸ் இல்லைன்னு சொன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, இதே டேஸ்டோடைய நீங்கள் செய்யலாம். இதுல அதுக்கு பதிலாக இதுல 10 கிராம்பு, 5 தேக்கரண்டி செத்தல் மிளகாத்தூள், அதாவது தனி மிளகாத்தூள், 1 கருப்பு ஏலக்காய் வந்து 4, மற்றது நோமல் ஏலக்காய் வந்து 10, பிரியாணியில 4, கருவா 4. இந்த இதுல இருக்கிறது உங்கள்ட்ட இல்லையன்னு சொன்னா இவ்வளவு நீங்க போட்டாலே இது அளவு டேஸ்ட் உங்களுக்கு வரும். இப்ப நாங்கள் இந்த வெங்காயத்தை வெட்டி முதல்ல பொறிக்க போறோம். எவ்வளவு மெல்லிசா உங்களால வெட்டுமோ அவ்வளவுக்கு நீங்க மெல்லிசா வெட்டணும். இப்ப இந்த எல்லா வெங்காயத்தையும் நாங்கள் வெட்டி பொறிப்போம். வெங்காயம் எல்லாம் வெட்டியாச்சு. இந்த வெங்காயம் வெட்டின அப்புறம் ஒரு கலந்த கையெல்லாம் எல்லாத்தையும் உடைச்சு விடணும். அப்பதான் குயிக்கா உங்களுக்கு எண்ணெய்க்க போட்டா பொரியும். எண்ணெய்க்க போட்டுட்டும் ஒரு கொஞ்சம் உப்பு போட்டீங்கன்னா இன்னும் குயிக்கா பொரிஞ்சிடும். இப்ப எண்ணெய் சட்டி கொதிச்சுட்டு நாங்க இந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயில போட்டு பொறிக்க போறோம். இப்ப நாங்கள் இதுக்குள்ள இந்த வட்டி வச்சிருக்கிற இந்த இஞ்சியையும் பச்சை மிளகாய் நீங்கள் நான் 2 போட்டிருக்கிறேன், நீங்க உங்களுக்கு விருப்பம் பண்ணா இன்னும் 1 போடலாம். மற்றது இதுல உள்ளி, மற்றது இந்த கஜுவையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நாங்கள் இத அரைக்க போறோம். இப்ப இந்த கொத்தமல்லி இல்லையா நாங்கள் நல்ல சின்னா வெட்ட போறோம். இப்ப இந்த புதினாயிலேயே நாங்கள் சின்ன சின்ன வெட்டுவோம். இந்த வடிவா கைக்கு நல்லா அமர்த்தி வச்சு கொண்டு வெட்டினீங்கன்னு சொன்னா எல்லா இலையும் ஒரே தான் வெட்டி முடிச்சிருக்கோம். இப்ப வெங்காயம் பொறிஞ்சு கொண்டு வருது, இன்னும் கொஞ்சம் பொன்னுரமா வந்த அப்புறம்தான் நாங்க இத வெளியில எடுக்கணும். ஆனா வெங்காயத்தை ஒரு நாளும் கறக்க விடக்கூடாது, கறக்க விட்டா அதோட டேஸ்ட் போயிடும். அப்ப இத பொன்னுரமா வர மட்டும் நாங்கள் பொறிச்சு எடுப்போம். இன்னும் கொஞ்சம் பொரிய கிடக்குது, ஓரளவு பொன்னுரமா வந்துட்டுது. நாங்கள் கலந்து கலந்து எல்லாத்தையும் நல்ல பொன்னுரமா வரும் வரைக்கும் விட்டு எடுப்போம்.
இப்ப இந்த வெங்காயம் நல்ல பொன்னுரமா பொரிஞ்சு வந்துட்டு நாங்கள் இப்ப இத வெளியில எடுக்க போறோம். இதை நீங்கள் எண்ணெயை நல்லா வடிச்சுதான் எடுக்கணும் வண்டி இல்ல. ஏனென்றா இதுக்கு பிரியாணிக்குள்ள கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் நான் வடிச்சுதான் எடுக்கிறேன். வெங்காயத்தை வந்து நல்லா எரிய விடாம இப்படி பொன்னுரமா நீங்கள் எடுக்கணும். இப்ப நாங்கள் இந்த கோழிக்குல எப்படி இந்த மசாலாக்கள் எல்லாத்தையும் போட்டு பிரட்டுறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போறோம். இப்ப நான் இதுல இந்த அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி, உள்ளி, கஜு, பச்சை மிளகாய் இவ்வளத்தையும் நான் இதுக்குள்ள போட போறேன். இப்ப இதுல இந்த மிக்சியை கழுவின இந்த தண்ணியை நான் இதுக்குள்ள ஊத்துறேன். அடுத்ததாக இந்த தயிரையும் நான் இதுக்குள்ள போடுறேன். இந்த எடுத்து வச்சுக்கிற மஞ்சள் தூளையும் இதுக்குள்ள போடுறோம். இந்த ஷா ஜீராவையும் இதுக்குள்ள போடுறோம். அடுத்தது இந்த பிரியாணி மசாலா இதையும் நாங்கள் வெளியில் எடுத்து இதுக்குள்ள போட போறோம். இப்ப இதுல வட்டி வச்சுக்கிற புதினா இலையையும் நான் போடுறேன். இதுல கொத்தமல்லியில இருக்குது, இந்த கொத்தமல்லியிலையும் நான் போடுறேன். இதுல இப்ப நான் இந்த பொரிச்சு வச்சிருக்கிற வெங்காயத்தையும் இதுக்குள்ள நான் போட போறேன். இதுல உங்களுக்கு ஒரு கொஞ்சம் வெங்காயத்தை நீங்கள் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா இந்த ரைஸை வந்து நாங்க போடையக்க லேயரா போடையக்கல அது மேலால போட்டா நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், மலிவாகவும் இருக்கும். இதுல நான் ஒரு கொஞ்சம் வெங்காயத்தை நான் எடுத்து வைக்க போறேன் மேலால போடுறதுக்கு. இப்ப நாங்கள் எல்லா பொருட்களையும் போட்டுட்டோம். இத நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்ப நாங்க இத நல்லா இத எல்லாத்தையும் கலந்து விடுவோம். இப்ப இதெல்லாம் நாங்க நல்லா கலந்து விட்டுட்டோம். இதுல உங்களுக்கு நிறம் காணாம இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க இதுல அந்த காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டீங்களு சொன்னா கொஞ்சம் நல்லா நிறமா இருக்கும். இதை நாங்க எல்லாம் பிரட்டிட்டோம். இப்ப இத குறைஞ்சது கோழி என்று சொன்னபடியா குறைஞ்சது ஒரு மணித்தியாலமாவது நீங்கள் இதை பிரட்டி ஊற வைக்கணும். அப்பதான் என்ன நல்லா நல்லா இருக்கும். இப்ப நான் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இப்ப விடிய உங்களுக்கு வெளியே இதை செய்யணும்னு சொன்னா நீங்க இரவே இதை பிரட்டி வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு நீங்கள் மத்தியானம் எடுத்து நீங்க இதை சமைக்கவும் நல்லா இருக்கும். மட்டும் நண்டா நீங்க கட்டாயம் குறைஞ்சது ஒரு மணித்தியாலத்துல இருந்து ஒரு ரெண்டு மணித்தியாலம் வரைக்கும் நீங்கள் இதை பிரட்டி ஊற வைக்கணும். அப்பதான் மட்டும் நல்லா எல்லா மசாலாக்கள் எல்லாம் மூறி நல்லா அவிஞ்சு வரும். இப்ப கோழி என்ற வழியா நீங்க குறைஞ்சது ஒரு மணித்தியாலம் நீங்க ஊற வச்சாலே போதும். ஆனா நான் எல்லாம் கூடுதலா வந்து இரவிலேயே நான் இதை பிரட்டி வச்சுட்டு விடிய எடுத்து சமைப்பேன். அப்ப நல்ல மசாலாக்கள் எல்லாம் மூறி நல்ல சுவையாக இருக்கும். இப்ப நாங்கள் இதை பிரட்டி ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறோம். நான் ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு நாங்கள் இதை எடுத்து அப்படி செய்யறதுன்னு நான் மிச்சத்தை உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் எல்லாம் நல்லா பிரட்டி எடுத்துட்டோம். இந்த டைம்ல நீங்கள் ஒருக்கா உப்பு காணுமோன்னு பாத்துட்டு திரும்ப நீங்க காணாட்டா உப்பு போடணும். இதுல நான் உப்பு பார்த்தேன்னா கொஞ்சம் அந்த மசாலா பேக்கெட்ல இருந்த உப்பு கொஞ்சம் இதுக்கு காணாம இருக்குது. அதனால நான் இன்னும் கொஞ்சம் உப்பு இதுக்குள்ள நான் போட போறேன். நீங்கள் உங்களோட டேஸ்டுக்கு அளவா நீங்கள் போட்டு வைக்கணும். விடியவும் திரும்ப நீங்க ஒருக்கா டேஸ்ட் பார்க்கணும் உப்பு காணுமாண்டு. ஏன்னா இதுல இருக்கிற மசாலா தான் உங்களுக்கு ரைஸ்ல வரப்போகுது. இப்ப நான் உங்களுக்கு இதுல சொல்ல மறந்துட்டேன். நான் இதுல ரெண்டு மேசக்கரண்டி அந்த வெங்காயம் பொறிச்ச எண்ணெய் ஒரு ரெண்டு மேசக்கரண்டி நான் இதுக்குள்ள விடுறேன். விட்டு பிரட்டி வச்சா இன்னும் நல்லா இருக்கும். இதையும் நாங்கள் ஒருக்கா நல்லா ஒருக்கா கலந்து விட்டா சரி. இங்க இதுல கோழி பிரியாணி செய்யறதுக்கு நான் வந்து 2 கிலோ கோழிக்கு 2 கிலோ அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் பாஸ்மதி ரைஸ். இதை நீங்கள் வந்து தண்ணியில அரை மணித்தியாலம் 2 தரம் கழுவி போட்டு ஊற வச்சு தண்ணி எல்லாம் வடித்து எடுத்து நீங்கள் வச்சுருக்கணும். இப்போ நான் இன்னும் ஊற வைக்கல, உங்களை காட்டுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கொதிக்கிற இந்த நீங்கள் ஊற வச்சு அரை மணித்தியாலம் ஊற வச்சுட்டு கொதிக்கிற தண்ணியில் தான் நீங்கள் போடணும். அப்போ அந்த கொதிக்கிற தண்ணிக்கு நீங்கள் இதை போடணும். கொத்தமல்லியில் வந்து ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். புதினா இலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது இந்த ரைஸ் அவியறதுக்கு தேவையான அளவு உப்பு
மற்றது இந்த கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 மேசக்கு தண்ணி நீங்கள் எண்ணெய் விட்டீங்களன்னு சொன்னால் இந்த ரைஸ் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வடிவாக வரும். மற்றது அந்த தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போடுறதுக்காக ஒரு 8 ஏலக்காயும் ஒரு 10 கிராம்பு 2 பச்சை மிளகாயை வந்து இப்படி 2 கீறி வச்சுருக்கிறேன். மற்ற 2 பிரியாணியில் 1 பட்டை மற்றது ஷாஜீரா 1 சேக்கரண்டி 2 கருப்பு ஏலக்காய் இவ்வளோத்தையும் நீங்கள் முதலே தண்ணியில் கொதிக்க போட்டுட்டு, இது சில பேருக்கு வந்து சோத்துக்களை இருந்தால் பிடிக்காது. அப்போ நான் என்ன செய்வேன்னு சொன்னால் தண்ணி கொதிச்சு கொஞ்ச நேரம் கொதிக்கும் மட்டும் தண்ணியை வைக்க இதை இவ்வளோத்தையும் போட்டுருவேன். இதை வந்து கடைசியாக தான் போடுவேன். சோறு ரைஸை போடுறதுக்கு முதல் தான் இதை போடுவேன். அப்போ இதை கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ரைஸை போடுறதுக்கு முதல் நான் கரண்டியை வச்சு இதில் இருக்கிற இந்த மசாலாக்கள் எல்லாத்தையும் வடித்து எடுத்துடுவேன். ஏன்னா இதில் இருக்கிற மசாலா எல்லாம் தண்ணியில் இறங்கிடும். அப்போ அதுக்கு பிறகு நான் இந்த இதில் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு தான் நான் அரிசியை போடுவேன். அப்போ உங்களுக்கு ரைஸுக்களை இது ஒன்றும் கடிவிடாது. மற்றது நீங்கள் பிரியாணி அந்த சிக்கன் எல்லாத்துக்கையும் போடையில் போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு 2 மேசக்கரண்டி நெய் நீங்கள் விட்டால் கொஞ்சம் பாசமாக இருக்கும். இவ்வளோதான் இந்த ரைஸை நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். இங்கே தண்ணி நான் இந்த 2 கிலோ ரைஸை வந்து அவிய விடுறதுக்காக தண்ணி எடுத்து நான் கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ கொதிக்க வைத்த இந்த தண்ணிக்குள்ளேயே நான் இந்த எடுத்து வச்சுக்கிற 2 பச்சை மிளகாய், இந்த பிரியாணியில் இந்த பட்டை துண்டு, ஏலக்காய், கராம்பு, இந்த கருப்பு ஏலக்காய், இந்த ஜாஜீரா எல்லாத்தையும் நான் போட்டு அவிய விட போகிறேன். இங்கே நான் அரிசியை வந்து நல்லா 2 தரம் கழுவி தண்ணியோட இல்லாமல் எடுத்துட்டேன். இப்போ இதை நான் அரை மணித்தியாலம் இந்த தண்ணியை ஊற்றி நான் ஊற விட போகிறேன். இப்போ அரை மணித்தியாலத்துக்கு பிறகு நாங்கள் இதை தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துட்டு தான் அந்த கொதிக்கிற தண்ணியில் போட போகிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் எப்படி செய்கிறதுண்டு நான் காட்டுறேன். இப்போ நாங்கள் இந்த புரட்டி வச்ச நாங்கள் தயார் பண்ணி வச்சுருந்த இந்த சிக்கனை எடுத்து நான் இந்த சட்டியில் போட போகிறேன். இதுக்குள்ள தான் நான் பிரியாணி செய்ய போகிறேன். இதை நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இது வரைக்கும் நாங்கள் இன்னும் இந்த கோழியை நாங்கள் அடுப்பில் வச்சு ஒன்றும் குக் பண்ண இல்லை. இனித்தான் நாங்கள் வைக்க போகிறோம். இப்போ இதை நாங்கள் ஊற வச்ச இதை வந்து நான் இதுக்குள்ளே போட்டு வைக்க போகிறேன். இப்போ இதை நான் வந்து இந்த சட்டியில் அடியில் போட்டுட்டேன். இப்போ இந்த டைமில் நீங்கள் ஒருக்கா உங்களுக்கு எப்படி உப்பு காணுமோ காணாதோன்று நீங்கள் பார்க்கணும். அப்போ உப்பு காணாட்டால் நீங்கள் கொஞ்சம் வடிவாக போட்டு இந்த மசாலாவில் கொஞ்சத்தை எடுத்து இப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்றாலே உங்களுக்கு தெரியும். சில பேர் அளவாக போடுவீங்க. அப்போ நான் எங்கள் அளவு ஒரு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவாக இருக்கும். அதால் உப்பு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கோ. இப்போ இந்த சட்டியை கழுவினா இந்த தண்ணியில் ஒரு கொஞ்சம் கணக்க தண்ணி விடுறேன் இதுக்குள்ள. இந்த இவ்வளோ தண்ணியை நான் இதை விட்டு புரட்டுறேன். இப்போ இங்கே இந்த நான் ஊற வச்ச அரிசி அரை மணித்தியாலமாக ஊறிட்டுது நல்லா தண்ணியில். இதை நான் தண்ணியை எல்லாம் ஃபுல்லாக வடித்து எடுக்க போகிறேன். இப்போ நான் இந்த தண்ணிக்குள்ளே போட்ட எல்லா மசாலா பொருட்களையும் நான் வெளியில் எடுத்துட்டேன். இப்போ இந்த தண்ணிக்கை வட்டி வச்சுருக்கிற இந்த புதினாயில், கொத்தமல்லியில், இந்த அரிசி அவியறதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 மேசக்கரண்டி எண்ணெய் இவ்வளோத்தையும் போட்டுட்டு இந்த அரிசியையும் இதுக்குள்ளே நாங்கள் போட்டு சரியாக 7 நிமிஷம் தான் அவியணும். நீங்கள் 6 நிமிஷத்துக்கு எல்லாம் வச்சுட்டு நின்று 6 நிமிஷம் முடிய நீங்கள் துணியெல்லாம் எடுத்து பிடிச்சி வடிக்க சரியாக இருக்கும். சரியாக 7 நிமிஷம் அவிய விட்டால் காணும் இந்த கொதிக்கிற தண்ணியில். அதுக்கு மேலே அவிய விட்டால் நல்லா வராது. இப்போ 6 நிமிஷம் ஆகிட்டுது நான் வச்சு. இப்போ நான் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கொண்டு போக 7 நிமிஷம் ஆகிடும். நான் இதை இப்போ வடிக்க போகிறேன். இப்போ நான் இதெல்லாம் வடிக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த வடிச்செடுத்த ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக மேலால் இதில் ஒரு லேயர் போடுவோம். இப்போ நாங்கள் இதில் ஒரு லேயர் சோறு போட்டுட்டோம். இதில் நீங்கள் பொறிச்சு வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தையும் மேலால் இப்படி தூவிட்டு கொஞ்சம் நெய்யும் விட்டுட்டு அடுத்த லேயர் போடலாம். இப்போ இதில் நான் ஒரு 1 மேசக்கரண்டி நெய்யும் இந்த ஒரு லேயருக்கு நான் விடுறேன். இப்போ நாங்கள் அடுத்த லேயர் போட போகிறோம். இப்போ நாங்கள் எல்லா ரைஸும் இதுக்கு போட்டுட்டோம். இப்போ கொஞ்சம் நெய் வந்து மேலால் விட்டுட்டு
இந்த மிச்சம் இருக்கிற பொரிச்ச வெங்காயத்தையும் போடலாம். உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் இப்போ நீங்கள் கடையில் சாப்பிட இருக்கிற மாதிரி மேலால் நீங்கள் கொஞ்சம் ஒரேஞ்ச் கலரோ இல்லை ரெட் கலரோ நீங்கள் போட்டால் கொஞ்சம் ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்க வடிவாக இருக்கும். இப்போ நாம் வந்து இதில் ஒரு கொஞ்சம் ஒரேஞ்ச் கலராக போட்டு விட போகிறேன். அப்போ உங்களுக்கு ஒன்று ரெண்டு ரைஸ் வந்து இப்படி கலரில் இருக்கும். இதில் கொஞ்சம் எல்லோ கலர் இருக்குது, இந்த கலரையும் ஒரு ஒரு சைட்டில் போட்டுக்கிறோம். இதில் நீங்கள் முதல் போட்ட லேயர்லேயே ஒரு கலரை போட்டுட்டு அடுத்த கடைசி லேயரில் இன்னொரு கலரை போட்டாலும் நல்லா இருக்கும். இது சும்மா உங்களோட விருப்பம்தான். நீங்கள் வடிவுக்கு இப்போ ஒரு ஆக்கள் உங்களோட விட்ட அரம் விசிட்டர்ஸ் வரையணும்னு சொன்னால் அப்படி செய்யக்கல, நீங்கள் இப்படி செய்யலாம். மற்றபடிக்கு நார்மலாக வீட்டில் செய்யக்க நீங்கள் இப்படி கலரிங் போட தேவையில்லை. இது உங்களுக்கு காட்டணுமன்றதுக்காக நான் இப்படி போட்டு காட்டிட்டுருக்கிறேன். அடுத்தது இது மேலால் இந்த பொரிச்ச வெங்காயத்தையும் இப்படி தூவி போட்டு விட்டீங்கன்னா சரி. இனி அடுத்ததை என்ன செய்யணுமெண்டு காட்டுறேன். இப்போ நாங்கள் எல்லாம் போட்டாச்சு. இப்போ இந்த இதால் வடிவாக ஒருக்க டைட்டாக எல்லாம் மூட போகிறேன் நான். இப்போ இதெல்லாம் நாங்கள் இந்த இதை போட்டு வடிவாக நாங்கள் டைட்டாக எல்லாம் மூடிட்டோம். இதுக்கு மேலால் இந்த பாத்திரத்துக்குரிய தட்டை வச்சு மூடி போட்டு நாங்கள் இப்போ அடுப்பில் வைக்க போகிறோம். வாங்க அப்படி வைக்கிறான்னு பார்ப்போம். இப்போ நான் இந்த தோசைக்கல்லுக்கு மேலே நான் இந்த பிரியாணி சட்டியை சரியாக நடுவில் பார்த்து வைக்க போகிறேன். இப்போ நான் அடுப்பில் பிரியாணியை வச்சுட்டேன். நீங்கள் நான் சொன்னால் அரை மணித்தியாலும் ஃபுல் நெருப்பில் வைக்கணும், 15 நிமிஷம் வந்து சிலோவில் வைக்கணுமெண்டு. ஒவ்வொரு தட்டை அடுப்பு வித்தியாசமாக இருக்கும். சில வட்டம் நல்லா எரிஞ்சு எரிஞ்சு போடுமெண்டு பயப்படுவீங்க. அப்போ அப்படி நினைக்கிற நீங்கள் வந்து எல்லாத்தையும் உங்களோட சட்டி வந்து இந்த இதுக்கு அப்பவும் கொஞ்சம் பாரமான சட்டியாக தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும். இப்போ நான் வந்து சரியாக அரை மணித்தியாலத்துக்கு இதை ஃபுல் நெருப்பில் வச்சுருக்கிறேன். 15 நிமிஷம் வந்து சிலோவில் வைக்க போகிறேன். அப்போ மொத்தத்தில் எங்களுக்கு 3/4 மணித்தியாலம் இது வேகிறதுக்குரிய நேரம். இப்போ நாங்கள் பிரியாணியை அடுப்பை ஓப்பன் பண்ணி வச்சு 10 நிமிஷம் ஆயிட்டது. நாங்கள் இப்போ இருக்கா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணிக்க நீங்கள் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் உள்ளுக்குள்ளே வடித்து விடாமலுக்கு கவனமாக எடுக்கணும். நல்ல மணமாக இருக்குது. சுவையான தம் பிரியாணி ரெடி ஆகிட்டு இப்போ பாருங்கோ எல்லாம் ரெடி ஆகிட்டு. கொஞ்சம் ஆவி எல்லாம் போன பிறகு நாங்கள் இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிக்கோ நீங்கள் ஒரே தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரு சைட்டாகவே எடுத்து கொண்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு ரைஸ் உடையாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே போட்ட சிக்கன் எல்லாம் வெந்து இப்படி இருக்கும். நீங்கள் ஒரு சைட்டால் கொஞ்சம் இதை எடுத்துகிட்டு இப்படியே வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஃபுல்லாக எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள் ரைஸ் எல்லாம் ஒன்றோடு ஒன்றோட்டாமுக்கு நல்லா உதிரியாக வந்திருக்குது. சிக்கன் எல்லாம் நீங்கள் சிக்கன் முதல்ல அவிக்கலையேன்னு சொல்லி யோசிக்க தேவையில்லை. நல்லா வடிவாக எல்லாம் வெந்து வந்திருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் எப்படி சிக்கன் வெந்திருக்குன்னு சொல்லி. இங்கே எலும்பை விட்டு எல்லாம் கலண்டு வரும். அந்த அளவுக்கு நல்லா யூஸியாக சிக்கன் அவிஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் இதை பிளேட்டில் எடுத்து மாற்றுவோம். இப்போ நீங்கள் இந்த பிரியாணியை சாப்பிடுங்க. இதில் கொஞ்சம் சலட்டும் சைட்டில் போட்டுட்டு அப்படியே ஒரு சிக்கன் பொரியலும் வச்சு ஒரு முட்டையும் வச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நல்ல சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த பிரியாணியை வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கோ. இதை நீங்கள் உடனே தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் வேண்டியில்லை. நீங்கள் முதல் நாள் இரவு கூட எல்லாத்தையும் மசாலா எல்லாத்தையும் கோழியில் பிரட்டி வச்சுட்டு படுத்தீங்கன்னு சொன்னால் விடிய எழும்பி ரைஸ் மட்டும் போடுற வேலை தான் உங்களுக்கு இருக்கும். நீங்களும் இதை உங்களோட வீடுகளை செய்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ. மீண்டும் அடுத்த இன்னும் ஒரு புதிய சமையலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் எனுவா நன்றி.